உடல்நிலை சரியில்லை என்றால் நீங்கள் முதலில் என்ன செய்வீங்க? உடனடியாக டாக்டரிடம் சென்று அவர் தரும் மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவீங்க. அது சரிதானே. ஆனால் எதிர்காலத்தில் மருந்து மாத்திரைகள் ஒன்றுமே தேவையில்லை என்று விஞ்ஞானம் சொல்கின்றது. இது ஏனென்று நீங்கள் கேட்குறீங்களா? அப்படி என்றால் கண்டிப்பாக இன்றைய சாய்நிறோஷ் ஷோவை நீங்கள் பார்க்கத்தான் வேணும். உங்கள் அனைவரையும் இன்றைய சாய்நிறோஷ் ஷோவுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். அது எப்படி எதிர்காலத்தில் மருந்து மாத்திரைகள் ஒன்றுமே இல்லாமல் நமது நோய்களை குணப்படுத்தப் போகின்றார்கள் என்றுதான் நீங்கள் கேட்குறீங்க. அது வேறு ஒன்றுமே இல்லை, நானோ ரோபோட்ஸ், அதாவது நானோ தானியங்கிகள் என்று அழைக்கப்படும் சிறிய சிறிய எந்திரங்களை நமது உடலுக்குள் அனுப்பித்தான் எதிர்காலத்தில் நோய்களை குணப்படுத்தப் போகிறார்கள். அப்படி விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். இந்த நானோ ரோபோட்ஸ் என்ன பண்ணும் தெரியுமா? இரத்த குழாய்கள் ஊடாக சென்று உங்கள் நோய்க்கு காரணமாக இருக்கும் பாக்டீரியா வைரஸ் அனைத்தையும் அழித்து விடுமாம். அது மட்டும் இல்லாமல் எய்ட்ஸ், கேன்சர், ஹார்ட் அட்டாக் போன்ற பல்வேறு நோய்களையும் குணப்படுத்த இந்த நானோ ரோபோட்ஸ் உதவுமா? இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இன்று வரை ஒருவித சிகிச்சை முறையுமே இல்லாத சில நோய்கள் இருக்குத்தானே, அந்த நோய்களை கூட குணப்படுத்த இந்த நானோ ரோபோட்ஸ் உதவும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். இதை விட வேறு என்ன நல்ல விஷயம் எங்களுக்கு தேவை? சரி, இதில் இருக்கும் அதிசயம் என்ன தெரியுமா? நான் ஆரம்பத்தில் கூறியிருந்தேன், நானோ ரோபோட் என்பது ஒரு மெஷின் என்று, அதாவது ஒரு எந்திரம் என்று கூறியிருந்தேன். எந்திரம் என்ற உடனே எல்லோரும் நினைப்பதே ஏதோ பெரிய எந்திரம் என்று. ஆனால் இந்த நானோ ரோபோட்ஸ் மிக 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 சிறிய எந்திரங்களாகும். அதாவது இந்த நானோ ரோபோட்டின் அளவு வெறும் 0.00000001 மீட்டர் மட்டும்தான், வெறும் ஒன்றுமே இல்லை. இதுவே ஒரு தலைமுடியின் அகலத்துடன் இந்த நானோ ரோபோட்டின் அளவை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த நானோ ரோபோட் 100,000 மடங்கு சிறியதாக இருக்கும். நம்ப முடிகிறதா? எனவே நமது கண்களாலே பார்க்க முடியாத இந்த நானோ ரோபோட்ஸ் எதிர்காலத்தில் நோய்களை குணப்படுத்தி நமது உயிர்களையே காப்பாற்றப் போகின்றன என்று நினைக்கும் போது ஆச்சரியமாக இல்லையா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கீழே காமெண்ட் செக்ஷனில் எழுதிவிடுங்க, அல்லது எனக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் அனுப்பி வைங்க. சரி நண்பர்களே, இதான் இன்றைய சாய்நிறோஷ் ஷோ. எதிர்காலத்திலும் எனது சாய்நிறோஷ் ஷோவை நீங்கள் தவறாமல் பார்க்க விரும்பினால் கண்டிப்பாக எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இன்னும் ஒரு சாய்நிறோஷ் ஷோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்நிறோஷ் ஷோ.